இத்தனை ஃபோட்டோகிராஃப்ஸில் இத்தனை பெயிண்டிங்கில் கவிதைகளில் டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சாதாரணமாக இந்த பொசிஷனுக்கு வரல, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கடைசி தொண்டனாக இருந்து இந்த கட்சியில் ஆரம்பித்து ஹிஎஸ் ஹவு மச் ஹிஎஸ் கோன் த்ரூன்றத வந்து ஒரு அழகாக டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு சென்னையில் வந்து இந்த எக்ஸிபிஷன் நடந்துச்சு. இப்போ கோவையில் வந்து செந்தில் பாலாஜி சார் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னை இன்வைட் பண்ணாங்கன்னு. அண்டு ஐ கேம் டு நோ அண்ட் ஐ கேம் டு விசிட் ஆல் த பாத் அண்ட் ஆப்ஸ்டக்கிள்ஸ் ஹி கேம் த்ரூ. ஸோ ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்தது. எல்லோரும் வந்து பாருங்கள், டெஃபினட்டாக இந்த எக்ஸிபிஷன் நீங்கள் வந்து பார்க்கணும். அண்ட் அவர் கடந்து வந்த பாதையை நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய முதல்வர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ அண்ட் ஐ வுட் ரெக்கமெண்ட் ஆல் ஆஃப் யூ டு கம் அண்ட் விசிட் த எக்ஸிபிஷன். தேங்க்ஸ் செந்தில் பாலாஜி சார் ஃபார் என்னை இன்வைட் பண்ணதுக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. முக்கியமான அந்த ஹிஸ்டாரிக்கலான மொமெண்ட்ஸ் இருக்குது. அவங்க அந்த சிலையாக கூட செஞ்சுருக்காங்க. இப்போ அந்த 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 மிஸ்ஸா டைமில் அவங்க பட்ட கஷ்டங்கள் அதெல்லாம் வந்து பெயிண்டிங்காகவும் ஒரு சிலையாகவும் செஞ்சுருக்காங்க அந்த மொமெண்ட்டு. அப்புறம் யங்காக இருக்கும்போது அவங்க கிரிக்கெட் ஆடுறதெல்லாம் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அவருடைய 23 வயசு 25 வயசு அவருடைய பயணம். இப்போ நம்ம அதெல்லாம் என்னுடைய ஜென்ரேஷனுக்கு அது தெரியாது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இட் இஸ் நம்மளுடைய முதல்வர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடமாகவும் ஒரு நல்ல ஒரு பிளேஸாகவும் இருந்துச்சு. இது நல்ல கேம்பெயின், எல்லாருமே நீங்கள் விசிட் பண்ணுங்கள். நான் இப்போ கோயம்புத்தூரில் வந்து விசிட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் கம் அண்ட் விசிட் திஸ் பிளேஸ்.